ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷிஸ் தமிழ் பிளாக். வாங்க நம்ம 90's கிட்ஸோட ஃபேவரட் ஸ்நாக் பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொரி உருண்டை செய்யறதுக்கு ரேஷியோ ரொம்ப முக்கியம். 4 கப் பொரிக்கு வந்து நான் 1 கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். 4 கப் பொரிக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். கால் ஸ்பூன் வந்து சுக்குத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள், 1 லெமனில் வந்து 1/2 லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். இவ்வளோதான் வந்து நம்ம பொரி உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருள். வாங்க பொரி உருண்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கெடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதிச்சதும் இதில் வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் தண்ணியில் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப அதே கெடாயை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ண வெள்ளை தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். இதை வந்து கரண்டி வச்சு அப்பப்போ கிளறி கொடுத்துக்கலாம். பொரி உருண்டைக்கு தேவையான பதம் இதுதான். இப்போ இதிலிருந்து வந்து நான் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் விட்டு பார்க்குறேன். இப்போ இதை வந்து நல்லா கையில் உருட்டிட்டு கீழே போட்டு பார்க்கலாம். இதுலேருந்து டங்குன்னு சத்தம் வந்துச்சு அப்படின்னா இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள் சத்தம் வருது. ஸோ இப்போ இதுதான் கரெக்டான பதம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட வந்து சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல், வேணா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதோட வந்து லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால இது வந்து சீக்கிரமாக வந்து கெட்டியாகாமல் இருக்கும். நம்ம பொரி சேர்த்து நம்ம பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வந்து பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கே இருக்கும். இப்போ இதோட வந்து நல்லா பொரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கை பொறுக்கிற சூடுக்கு வந்திருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு உருண்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சு வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 90's கிட்ஸோட ஃபேவரட் ஸ்நாக் பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.